வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோல ஹேவிங் பிளஸ் வி த்ரீ அண்ட் ஹேவிங் பீன் பிளஸ் வி த்ரீ இந்த ஸ்ட்ரக்சரை எந்த எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம் நம்மள நிறைய பேர் ஹேவிங் பிளஸ் வி த்ரீன்ற இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படி இல்லை ஸோ ஹேவிங் பிளஸ் வி த்ரீயை எந்த எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆஃப்டர் எப்போயெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஹேவிங் ப்ளஸ் வி த்ரீயாக நம்ம வந்து த்ரீ கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது எம்ஃபசைஸிங் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஹேவிங் ப்ளஸ் வி த்ரீன்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளில வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போகிறோம் ஸோ ஐ ஸ்விட்ச் ஆஃப் த லைட் அண்ட் த ஃபேன் அண்ட் தென் ஐ பின் அவுட் இது வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்போ நான் வந்து லைட்டு ஃபேன் லைன்லாம் ஆஃப் பண்ணது முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றத எம்ஃபோசைஸ் பண்ணி சொல்றப்போ அந்த பார்ட் கூட தான் நம்ம ஹேவிங் ப்ளஸ் பி த்ரீன்ற ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ சப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க ரெண்டுலேயும் ஒன்று தான் ஸோ ஹேவிங் சுவிச் ஆஃப் த லைட் அண்ட் த ஃபேன் ஐ வெண்ட் அவுட் ஹேவிங் சுவிச் ஆஃப் த லைட் அண்ட் த ஃபேன் ஐ வெண்ட் அவுட் என்னோட ஒய்ஃப் கேட்ட குரோசரிஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படி நம்ம சொல்ல போறோம் ஸோ ஐ பாட் ஆல் திரோசரீஸ் மை ஒய்ஃப் ஆஸ்ட் ஃபார் அண்ட் தென் ஐ கேம் ஹோம் அப்படி சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து க்ரோசரிஸ் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஸோ அது கூட தான் நம்ம ஹேவிங் யூஸ் பண்ண போறோம் ஸோ பை பாட் அதோடைய தேர்ட் ஃபார்மும் பாட்டு தான் இல்லையா ஸோ த்ரீயும் பாட்டு தான்

ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு கான்டெக்ட்ஸ் பார்த்தீங்களா கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது இப்போது இதே மாதிரி கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹேவிங் பீன் பிளஸ் வி த்ரீயை கூட யூஸ் பண்ணுவோம் எப்போ அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பற்றி பேசுகிறோம் இல்லையா அதை எந்த இடத்துலலாம் நம்ம பேசிவ் வாய்ஸை வச்சு சொல்லுவோமோ அதை ஹேவிங் அப்படின்ற ஸ்ட்ரக்சருக்கு மாத்திரப்போ நம்ம ஹேவிங் பீன் ப்ளஸ் வி த்ரீ அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒருத்தரை வந்து மேனேஜராக ப்ரமோட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவரை சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வந்து அவரை மேனேஜராக ப்ரமோட் பண்ணது அதே மாதிரி அவரை ப்ரமோட் வந்து மற்றவங்க தான் ப்ரமோட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்போ அதை பேசிவ் வாய்ஸில் தான் சொல்ல முடியும் ஹி வாஸ் ப்ரமோட்டட் டு மேனேஜர் அண்ட் தென் ஹி வாஸ் ட்ரான்ஸ்போர்ட் டு சென்னை இதை தான் நாம் ஹேவிங் வச்சு சொல்ல போகிறோம் அப்படி சொல்கிறப்போ ஹி வாஸ் ப்ரமோட்டட்னு இருக்குது இல்லையா ஸோ இந்த இஸ் வாஸ் ஆர் வேர் இதெல்லாம் வந்து பி வேர்ப்ஸ் அதோடைய வி த்ரீ ஃபார்மேட் வந்து பீன்

ஐ ஹவ் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் ஸோ ஐம் கோயிங் டு வாட்ச் மூவி இப்போ இதே விஷயத்த நம்ம ஆஃப்டர் வச்சு கண்டிப்பாக ஆஸ் வச்சு சொல்லலாம் இல்லையா ஆஸ் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் ஐ எம் கோயிங் டு வாட்ச் மூவி எப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா ஸோ அப்போ இதே விஷயத்த நம்ம வந்து ஹேவிங் வச்சு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு நான் வந்து முடிச்சுட்டேன் அதனால நான் வந்து படம் பார்க்க போறேன் அப்படி சொல்றதுனால இப்பயும் நம்ம வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பத்தி தான் பேசுறோம் பட் அதுதான் காஸ் இன்னொரு விஷயத்த பண்றதுக்கு அத சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ ஐ ஹாவ் பினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் அதுதான் நாம ஹேவிங் பினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் ஐ எம் கோயிங் டு வாட்ச் அ மூவி அப்படின்னு நம்ம சொல்றோம் வேற இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இனிமே செய்ய போற விஷயத்த சொல்றோம் ஆனா இந்த ஃபஸ்ட் பார்ட் ஹேவிங் வச்சு சொல்ற பார்ட் ஏற்கனவே முடிஞ்ச விஷயமா இருக்கணும் அப்படின்றது மஸ்ட் ஸோ ஹேவிங் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் அ மூவி என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் காரை நிறுத்தினேன் ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன காஸ் அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன் அதனால நான் காரை நிறுத்தினேன் ஸோ அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி முதல்ல நடந்தது என் ஃப்ரெண்டை பார்த்தது ஐ சோ மை ஃப்ரெண்ட் ஸோ ஐ ஸ்டாப்டி மை கார் as i saw my friend i stopped my car இதுதான் da nama having வச்ச சொல்லறோம் so see அதோட past tense sa அதோட third form seen இல்லையா so having seen my friend i stopped my car அவங்க பஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அதனால ஆபீஸ்க்கு லேட்டா வந்தாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு एग्जांपल as she missed the bus she was late to the office இதெதா நாம having மிஸ்டு the bus she was late to the office அப்படி நம்ம சொல்றோம் so second context அதாவது right. cause and effect cause and result பத்தி சொன்னோம் இல்லையா இதே இடத்துல நம்ம having been plus v3 த்ரீயும் சொல்லலாம் சொன்ன மாதிரி completed action வந்து நம்ம வந்து passive வாய்ஸ்ல தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல அதை having வச்சு சொல்றப்போ நம்ம having been plus v3 வச்சு சொல்லுவோம் இப்போ

இந்த ஹேவிங் பிளஸ் வி த்ரீ இல்லை ஹேவிங் பீன் பிளஸ் வி த்ரீயை ஒரு கண்டினியூட் எஃபெக்டை பத்தி பேசுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது நம்ம சொல்லுவோம் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த நல்லா பழகி பழகி அதை வந்து நல்லா பண்றா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே முடிஞ்சு பண்ணின ஒரு பிராக்டிஸ் ஒரு எஃபோர்ட் அதனால இனிமேல் எப்பவுமே அவளுக்கு கவலையே இல்லை அது எப்போவுமே அவள் வந்து நல்லா பண்ணுவாள் ஒரு கண்டினியூடு எஃபெக்டை பத்தி பேசுகிறப்போ நம்ம இந்த ஹேவிங் பிளஸ் வி த்ரீ யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து தேர்ட் கான்டெக்ட் அவ வந்து நிறைய லாங்குவேஜஸ் கத்திட்டு இருக்கா அதனால அவ எங்க போனாலும் பிழைச்சுக்குவா லாங்குவேஜ் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் விஷயம் முடிஞ்சிருச்சு அதோட எஃபெக்ட் வந்து கண்டினியூஸா எப்பவுமே இருக்கும் எனி வேர் ஹேவிங் லேர்ன்ட் மெனி லாங்வேஜஸ் எனி வேர் அவ வந்து பாத்தீங்களானா சின்சியரா ரொம்ப

அவர் வந்து பெரிய பெரிய செஃப் கிட்ட எல்லாம் ட்ரெயின் ஆயிருக்காரு அதனால பார்த்தீங்களா அவர் சூப்பராக சம்பர் அப்படின்னு நம்ம சொல்ல ட்ரெயின்டு பை ஹி ரின சென் எக்ஸலன்ட் கலினரிப்போ இதை தான் நம்ம வந்து ஹேவிங் வச்சு சொல்ல போகிறோம் ஸோ ஆல்ரெடி அவர் ட்ரெயின் ஆயிட்டார் ஃபினிஷ்டு ஆக்ஷன் தான் ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஹேவிங் யூஸ் பண்ண முடியும் ஸோ வாஸ் ட்ரைன்ட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அப்போ நம்ம வந்து பிஒபோடைய தேர்ட் ஃபார்ம் பீன்

அப்போ இந்த ஆஃப்டரும் இங்கே தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ பொதுவாக ஆஃப்டரும் ஒரு விஷயம் நடந்துச்சு அடுத்தது இன்னொரு விஷயம் நடந்துச்சு இப்படி சொல்றதுக்கு தான் நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம் ஸோ எந்தெந்த இடங்களில் ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெறுமனே சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சிம்பிளாக ஒரு இது நடந்துச்சு அடுத்தது இது நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது டைம் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிறப்போ மூணாவது லெஸ் எம்ஃபசிஸ் ஆன் கம்ப்ளீஷன்

எந்திரிச்சா காஃபி குடிச்சா வெளில போயிட்டான் பத்தி சொல்றோம் அவன் எந்திரிச்ச உடனே காஃபி குடிச்சிட்டு வெளில போயிட்டான் ஸோ இந்த இடத்துல வெறும் டைம் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசுறோம் இப்போ நம்ம தேர்டா எடுத்துக்க போற இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஹேவிங் ஆஃப்டர் அப்படியே கம்பேர் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து வாக்க முடிச்சுட்டு டீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து லெஸ் கம்ப்ளீட்டட் ரொம்ப நம்ம பண்ணி சொல்லல நியூட்ரலா அப்படி லைட்டா சொல்றோம் ஆஃப்டர் ஃபினிஷிங் மை ஒர்க் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் டிவி அவ்வளோதான் நீங்கள் எந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வெறும் டைம் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம எதையும் எம்ஃபோசைஸ் பண்ணலை என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் டிவி பார்த்தேன் ஹேவிங் ஃபினிஷ்டு மை ஒர்க் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் டிவி ஸோ ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத எம்ஃபோசைஸ் பண்ணி நீங்கள் சொல்லணுமானா ஆனால் அப்போ நம்ம ஹேவிங்கை யூஸ் பண்ணுவோம் வெறும் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இல்லை டைம் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுறதுக்கு கம்ப்ளீட்டட் ஆக்ஷனில் நம்ம வந்து பெருசாக நம்ம எதையும் எம்பசைஸ் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் நாம ஹேவிங் பிளஸ் வி த்ரீ அண்ட் ஹேவிங் பீம் பிளஸ் வி த்ரீ இந்த ஸ்ட்ரக்சரை எந்த காண்டெக்ட்லாம் யூஸ் பண்ண ஹேவிங் பிளஸ் வி த்ரீ அண்ட் ஆஃப்டர் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்